பெண்களுக்கான பாதுகாப்பு கருதி சில சட்டங்கள் குறிப்பா ஏற்றி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பற்றி பெண்களாகிய நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம், ரொம்ப அவசியம். ஏன்னா இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்காமே இருக்கிறோம். இந்த ஆக்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதோட பேக்ரவுண்ட் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் இருக்கிற வழிமுறைகள் என்ன, ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பெண்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்தந்த நிறுவனத்தோட வேலை செய்யக்கூடிய வேலையை அமர்த்தக்கூடிய நிறுவனங்களோட கட்டாய கடமையாக்கியிருக்கிறாங்க சட்டப்படி. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நம்ம கவர்மெண்ட் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் நம்ம ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும். அதாவது பெண்களுக்கு இந்த சட்டத்தை பற்றி சொல்லுங்க, அவங்க ஒரு விழிப்புணர்வு வரணும், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சட்டத்தை பற்றி உங்களுக்கு விளக்குறதுக்காகவும், அதோட வழிமுறைகள் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் இந்த சட்டத்தை ஏற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலேருந்து ப்ரொஃபஸர் எஸ் மருத விஜயன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஸோ அவங்க இந்த சட்டத்தை பற்றி நாங்கள் போய் விளக்கியும் நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்றதுக்காகவும் சார் வந்திருக்காங்க. இனிமேல் இந்த விளக்கங்களை விளக்குறதுக்காக சார் இருக்கிறாங்க. பயன்படுத்திக்குமாறு இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை கேட்டுக்கிறோம். இது மிகவும் பயனுள்ளதா இருக்கிறோம் அப்படின்றத நம்புறோம். சார் கொஞ்சம் கண்டினியூ பண்ணாரு. ப்ரொஃபஸர் ராமசாமி சார், எங்க சீனியர் தஞ்சை கேது சார், எங்களது அழைப்பு ஏற்று இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு வணக்கம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஆபீஸ் அண்ட் ஒர்க் பிளேஸ்ல வந்து தெரிந்தோ தெரியாமலோ நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான, இது ஒரு நாசுக்கான விஷயம் இல்லைங்களா. இதை வந்து அதிகமாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் வி ஷுட் நோ அபவுட் திஸ். அந்த ஒரு நோக்கத்தில் நம்ம அரசாங்கத்தில் வந்து ஒரு சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக ப்ரொஃபஸர் வந்திருக்காங்க. We are very happy to welcome you, sir. Yes, sir. Professor Maruthu Vijayan from School of Excellence in Law, Tamil Nadu, Dr. Ambedkar University, Chennai. So, avanga elaborate ah namakku indha law pathiyum namma oru vishayam nadandhaduna adha nam eppadi approach pannanum, adha paradha eppadi handle pannanum abingiradhiyum rekomend pannu solluvanga. Neenga ellarume my request is to feel free, be more interactive. Program undu ungalaude benefit kaga nadathirundhu namma benefit kaga nadathirundhu institution la irundhu vandirukanga. So we should make use of this opportunity. So with that request, I would once again welcome Professor Maruthu Vijayan along with you. We are very happy to welcome you, sir. Thank you, sir. We are very eagerly waiting to hear from you. Thank you, sir. Aarambichiralaangala? Okay. Let this not be a formal session. நான் வந்துட்டு ஏதோ ஆக்ட் ஒன்று வந்திருக்குது, அதை நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு இதை வந்துட்டு ரெகுலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, சென்சிடைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஆல் தட் அபார்ட், அதெல்லாம் எதுக்காக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா த இன்டென்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்டுங்களா. நீங்கள் ஃபார் அ சென்சஸ் 18 பிலோ 18 யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே வந்துட்டு மேஜர் தான் இல்லையா? ஸோ அப்போ நான் பேசுறதுல ஏதாவது கொச்சையாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபில்டர் இட், சரிங்களா. அப்போது நான் வந்துட்டு நான் தப்பாக பேசினேன் அப்படின்னா வந்துட்டு தப்பாக பேசணுன்றக்காக அர்த்தம் எடுத்துக்கிறக்காக பேசலை, இருக்கிற சொல்லணுன்றக்காக தான் பேசுகிறேன். அண்ட் நீங்களும் வந்துட்டு ஃப்ரீயாக இருங்க. ஏன்னா நான் வந்துட்டு மூஞ்ச சுழிக்கக்கூடிய விஷயமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது எல்லாரும் பேச ஆரம்பித்தா தான் வந்துட்டு இது எல்லாமே வெளியில் வரும், கரெக்டுங்களா. அப்போது நான் பேசக்கூடாது, நீங்கள் பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாதுன்னா யார் பேசுறக்காது இருக்கு? யாரோ ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதை வெளியில கொண்டு வரணுன்றக்காக தான் ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தீர்வு கிடைக்கணுன்றதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க.
நீங்க பிரச்சனை இருக்கிற பக்கமும் பேசக்கூடாது, வேற யாரும் வெளியில இருந்து வந்துட்டு பேசுறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னா சம்படி ஹாஸ் டு ஓபன் அப், கரெக்டுங்களா? அப்படிதான் ஒரு செஷன் இது. ஸோ அதனால பிளீஸ் கோ அலாங் வித் த ஃப்ளோ, ரைட்? கல்யாணம் ஆனவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கல்யாணம் நிறைய பேர் இருப்பீங்க. கல்யாணம் ஆகாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே, ஒன்று ரெண்டு தான் இருக்கிறாங்க. எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. ஸோ எல்லாருமே மேஜர் தான், அடல்ட் தான், ரைட்டுங்களா? எத்தனை பேர் வந்துட்டு லேடிஸ்ல எத்தனை பேர் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி அசால்ட்ஸ் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டென்ட் தெரியும், செக்ஸுவல் சும்மா போயிட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்களா, இல்லை எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியுமா? ஓகே, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2013 வந்திருக்கு. 2013 வருஷத்துலயே ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட், ரைட்டுங்களா? இது எதனால இது கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? ஏதோ ஒரு பெரிய கேஸ் வந்துட்டு ரொம்ப பிரபலமாச்சு, அதோட ஒரு இஃபெக்டா தான் வந்துட்டு இது வெளியில வந்துச்சு. யாருக்கா ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, வேற என்னென்ன பெரிய பெரிய இந்த மாதிரி லேடிஸ் ப்ரொடெஸ்ட் பண்ண பெரிய கேஸ் என்னென்னு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நிர்பயா கேஸ், குட். யார் சொன்னீங்க? 2012 அது வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது ரொம்ப பாப்புலரைஸ் ஆகி ரொம்ப அஜிடேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. வேற என்னென்ன கேஸ் இந்த மாதிரி நடந்திருக்குது? டாக்டர், வேற? ஓகே, அப்போ இந்த மாதிரி சென்சிட்டிவ் கேசஸ் நடந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அங்கதான் இடமே இல்லையே, இங்க காலியா இருக்கு. அப்போ எப்பயுமே வந்துட்டு தீர்வுகள்ல இருந்து பிரச்சனை வருமா, பிரச்சனையில இருந்து தீர்வு வருமா? பிரச்சனை இருந்தாதான் வந்துட்டு அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிப்போம், அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கு ஒரு தீர்வு வரும், கரெக்டுங்களா? அப்போ ஒரு வேலையை எப்படி ஈஸியா செய்யறது அப்படின்னு கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ண பண்ணதான் வந்துட்டு ஒவ்வொரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண பண்ணதான் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பொருள் நம்ம யூஸ் பண்றதுமே அப்படி கண்டுபிடிச்ச ஒரு விஷயங்க தான், கரெக்டா? அப்போ பிரச்சனை இருக்குது, சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இந்த ஆக்ட் வர்றதுக்காக நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. தியாகம்ன்றது வந்துட்டு தெரிஞ்சு பண்றது, நிறைய பேர் உயிரை விட்டுருக்குறாங்க, நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்ட் வந்திருக்குது, கரெக்டுங்களா? ஓகே, நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிட்டோம், கேசஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா, இல்ல வந்துட்டு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்னா என்னன்றதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? நீங்களே சொல்லுங்க, கேஸ்ல இருந்து ஆரம்பிங்க, அப்பதான் கொஞ்சம் ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கரெக்டா? ஓகே, மேஜர் கேசஸ் மட்டும் சொல்றேன். நான் இப்ப சொல்ற கேசஸ்ல எல்லாமே வந்துட்டு ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் கிடையாது. 2013 ஆக்ட்ன்றது வந்துட்டு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ், பணியிடங்கள்ல வந்துட்டு பெண் வேலை ஆட்களுக்கு நடக்கக்கூடிய செக்ஸ் ஹராஸ்மெண்ட்டை பத்தி தான் வந்துட்டு ஆக்ட் பேசுது. பட் ஒரு சில கேசஸ் வந்துட்டு, இன்ஃபேக்ட் நிர்பயா கேஸே வந்துட்டு எங்க நடந்தது? பஸ்ல நைட்ல நடந்தது. அதுக்கும் ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா இல்ல. ஆனா இட் இஸ் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். யாருக்கு நடந்திருக்கு? லேடிஸ்க்கு நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஒர்க் பிளேஸ்ல கிடையாது. பட் ஸ்டில் இதுக்கு எந்த ஆக்டுமே இந்தியாவில இல்லையா, ரைட்டுங்களா? அப்போ ஏதாவது ஒன்று கொண்டு வரணுன்றது வந்துட்டு ஒரு கட்டாயம் ஆகிற பட்சத்துல அவங்க வந்துட்டு இந்த ஆக்ட் கொண்டு வர்றாங்க. தோ இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ரெலவென்ட் டு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க் பிளேஸ், தெர் ஆர் அ ஃபியூ கேசஸ் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மதுரா ரேப் கேஸ் 1972. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி பொண்ணு ஒன்று இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்பப்போ வேலை செய்யறதுக்காக அவங்களோட சொந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு வேலைக்கு போறாங்க. அந்த வேலைக்கு போற பொண்ணோட நெஃப்யூ மச்சான் வந்துட்டு அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆயிருது, லவ் ஒர்க் அவுட் ஆயிருது. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி நிறைய தடவை செக்ஸ் வச்சிருக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட அண்ணாக்கு வந்துட்டு இது பிடிக்கல, இந்த விஷயம் பிடிக்கல, சரியா? ஆபீஸ் என்ன பண்ணுவாங்க, தங்கச்சி லவ் பண்றது பிடிக்கல, ஒன்னா தங்கச்சி அடிப்பாங்க, இல்லாட்டினா அவன் மேல ஏதாச்சும் அலிகேஷன் கொடுப்பாங்க, கரெக்டா? இவன் இந்த அண்ணா என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்ன தங்கச்சி வந்து கடத்திட்டு போயிடுறாங்க, எங்க போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் என்ன பண்றாங்க, கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இல்லையா, விசாரிக்கிறதுக்கா எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு விசாரணை நடத்திட்டு இதுதான் பிரச்சனையா, சரி சரி ஒண்ணு இல்ல போங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சைட்லயுமே வந்துட்டு எழுதி வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. போகும்போது ஒரு நிமிஷம் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் நிக்க வைக்கிறாங்க, சரிங்களா? போலீஸ் ஸ்டேஷன் தான், டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள ரெண்டு போலீஸ் மேன் அந்த பொண்ணை ரேப் பண்றாங்க, சரியா?
எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாருமே வெளியில தான் நிக்கிறாங்க. அலோவ் பண்ண பையனும் வெளியில தான் நிக்கிறான், அண்ணகாரனும் வெளியில தான் நிக்கிறான், ஊரே வந்துட்டு வெளியில தான் நிக்குது. ஆனா உள்ள வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு இருட்டு ரூம்குள்ள போய் டம்பியார்ட்ல போயிட்டு ரேப் பண்ணிடுறாங்க ரெண்டு பேரு, ரெண்டு பேருமே குடிச்சிருக்கிறாங்க. சரியா? இது வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, கொந்தளிக்கிறாங்க. நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிருவோம் சொல்றாங்க, அதை பண்றாங்க இதை பண்றாங்க, இல்ல இல்ல வேண்டாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி கம்ப்ளைண்ட்டும் பண்றாங்க. முதல்ல எஃப்ஐஆரே எடுத்துக்க மாட்டேனாங்க, அப்புறம் வேற வழி இல்லாம போலீஸ் ஸ்டேஷனே கொளுத்திடுவாங்கன்னா என்ன பண்ண முடியும், அதனால கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட்ல ரேப் நடந்திருக்குதா, ரேப்னு சொல்லக்கூடாது, செக்ஸ் இன்டர் கோர்ஸ் நடந்திருக்குதா, நடந்திருக்குது. எங்க நடந்திருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடந்திருக்கு. யாரு, ரெண்டு போலீஸ்காரங்க குடிச்சிருக்கிறாங்க டியூட்டி டைம்ல. சரியா? எதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, என்கொயரின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. கஸ்டோடியல் ரேப், கஸ்டடினா போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடிக்கு எடுத்துட்டு வந்த இடத்துல ரேப் நடந்திருக்கு. சரிங்களா? அதை வந்து கஸ்டடியல் ரேப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்துட்டு ரேப் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்பீல் போறாங்க, அங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ரேப்பே கிடையாது, செக்ஸுக்கும் ரேப்புக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா, கல்யாணம் ஆனவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அது, ரேப்னா வேற செக்ஸ்னா வேற, ரைட்டா? அனுமதியோட வென் சம்படி ஹாஸ் இன்டர் கோர்ஸ் தட் இஸ் கால் செக்ஸ், அண்ட் அது வந்துட்டு ஒருத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாம அதை பண்ணோம் அப்படின்னா, இன்டர் கோர்ஸ் நடந்துச்சு அப்படின்னா வி கால் இட் அஸ் ரேப், கரெக்டா? அந்த கேட்டகரிக்குள்ள வந்துடும். இங்க நடந்தது செக்ஸா ரேப்பா? ரேப். கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாம் வெளியில தான் இருந்திருக்கிறாங்க, இந்த பொண்ணு கத்தி கூச்சல் போட்டுருந்துச்சு அழுது இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து காப்பாத்திருப்பாங்க, இந்த பொண்ணு எந்த அஜிடேஷனுமே காமிக்கல. ரெண்டாவது, இந்த பொண்ணு வந்துட்டு ஏற்கனவே லவ் பண்ண பையன் கூட நிறைய தடவை வந்துட்டு செக்ஸ் வச்சிருந்துருக்கு, அதனால இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது, இது வந்துட்டு செக்ஸ் தானே தவிர ரேப்ன்றதுக்கு எங்கேயுமே ஆதாரம் கிடையாது. அந்த பொண்ணு உடம்புல காயம் இல்லை, எந்த சத்தமும் வரல, எந்த ப்ரொட்டஸ்டும் பண்ணலை அந்த பொண்ணு, அப்போ என்ன அர்த்தம் இது? அப்போ திஸ் இஸ் நியர்லி செக்ஸ் அண்ட் நாட் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருமே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு விடுவாங்களா? அதுக்கப்புறம் தான் வந்துட்டு திருப்பி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்குது. சரிங்களா? ஓகேங்களா? இது வந்துட்டு மொதல் கேஸ். அடுத்தது 1988ல ரூபன் டியோல் பஜாஜ் விசஸ் கேபிஎஸ் கில். கில் அப்படின்றவர் வந்துட்டு பஞ்சாப் சேர்ந்த டிஜிபி, டெபுட்டி ஜெனரல் ஆஃப் போலீஸ், போலீஸ்ல ஹையஸ்ட் கேடர், கரெக்டுங்களா? அந்த ஸ்டேட்லயே பார்த்தோம்னா ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரியா இருக்கிறாரு கேபிஎஸ் கில் அப்படின்றவர். இன்னொரு சைடு இந்த ரூபன் தியோல் பஜாஜ் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். அப்போ போலீஸ் ரிங்ல இவர் பெரிய ஆள் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல வந்துட்டு இவங்களுமே வந்துட்டு ஒரு மேல இருக்க அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு செக்ரட்டரியல் ஸ்பெஷல் செக்ரட்டரி ஆபீசரா வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஃபினான்ஸ் டிவிஷன்ல. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த போலீஸ் ஆபீசருக்கு வந்துட்டு இந்த அம்மா மேல ஒரு கண்ணு. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரி வந்துட்டு கமிஷனர் வந்துட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாரு. அந்த பார்ட்டிக்கு போன இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு இந்த அம்மாவை பின்னாடி தட்டிடுறாரு. இந்த அம்மா சும்மா இருப்பாங்களா? இந்த அம்மா வந்துட்டு ஒன்றும் படிக்க தெரியாதவங்க, யாரும் கேட்குற கால் இல்லாம அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த அம்மா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்த அம்மாவோட ஹஸ்பண்டும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். சரிங்களா? அப்போ அவங்க வந்துட்டு இந்த விஷயத்த சும்மா விடல, அவங்க கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க, சஸ்பெண்ட் பண்றாங்க. கேபிஎஸ் கில்ல வந்துட்டு சஸ்பெண்ட் பண்றாங்க. 2 லட்சம் ரூபாய் வந்துட்டு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. 2 லட்சம் ரூபான்றது வந்துட்டு பெரிய அமௌண்ட் காம்பன்சேஷன் பொறுத்த வரைக்கும். பின்னாடி தட்டிட்டு போனதுக்கு வந்துட்டு நான் தெரியாம தட்டிட்டு போயிட்டேன்னு சொன்னாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, கரெக்டா? அப்படி கிடையாது, இவன் இன்டென்ஷனா தான் தட்டி இருக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இதையும் பண்றாங்க. கடைசி இன்ஸ்டன்டாக தான் வந்துட்டு இவரை சஸ்பெண்ட் பண்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த அம்மா சும்மா விடல. 2005ல வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்தக்கூடிய போலீஸ்களுக்குள்ள போலீஸ் அத்தாரிட்டிஸ்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய மெடல்ஸ் அவார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த அம்மா திருப்பி கோர்ட்டுக்கு போறாங்க, இவரு கொடுத்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பறிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் நடந்துச்சு. சரிங்களா? இன்னொன்னு, ருச்சிகா கிரோத்ரா கேஸ். இதுலயும் அகைன் இன்னொரு போலீஸ் ஆபீசர் தான் இன்வால்வ் ஆகுறாரு, ஷாம்பு எஸ்பிஎஸ் ரத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போலீஸ் ஐஜியா இருக்கிறாரு. எங்க அப்படின்னா ஹரியானால. இந்த கேஸ் வந்துட்டு ஒரு பெரிய கேஸ், 19 வருஷம் கேஸ் நடந்திருக்குது. சரிங்களா? என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இந்த மனுஷன் வந்துட்டு ரத்தோர் அப்படின்றவர் இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ஐஜி ஆஃப் போலீஸ், அவர் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்காக, அவர் ஒரு டென்னிஸ் பிளேயர் பேசிக்கா, அதனால வந்துட்டு ஹரியானா லான் டென்னிஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாரு.
அதுல நிறைய மினிஸ்டர்ஸ் நிறைய முக்கிய புள்ளிகள் எல்லாமும் வந்துட்டு பார்ட்னர்ஸா இருக்கிறாங்க, விளையாடுறதுக்கு வர்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அந்த லொக்காலிட்டியில இருக்கிற கூடிய சின்ன பொண்ணுங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நாங்க டென்னிஸ் விளையாட சொல்லி கொடுக்குறோம், நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணட்டும் அப்படின்ற பேர்ல ஒவ்வொருத்தவங்களுக்கா போயிட்டு ப்ரொமோட் பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம கேஸ்ல இருக்கிற பொண்ணுக்கும் ருச்சிகா அப்படின்ற பொண்ணுக்கும் வந்துட்டு அவங்க அப்பா அப்பா அம்மா வீட்டுல இருக்கும்போது வீட்டுல போய் கன்வின்ஸ் பண்ணி விளையாட கூப்பிட்டாங்க, அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ருச்சிகா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு கூட விளையாடுறதுக்கு போறாங்க. அந்த லான் எங்க இருக்குது அப்படின்னா அவரோட ரெசிடென்ஸ் பெரிய ஏரியா, 493 ஏக்கர்ஸ். பாவம் ஆபீஸ் உடனே பயந்துருக்கு, சரியா? ஆபீஸ்க்கு போனா என்ன ஆகுன்றது தெரியும். திருப்பி போயிட்டு நீ வெளியில போ அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேருமே பயந்துட்டு ஓடி வந்துடுறாங்க. வந்து வீட்டுல சொல்றாங்க. வீட்டுல சொன்ன உடனே அந்த ஏரியா ஃபுல்லா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் திருப்பி மக்கள் எல்லாம் ஒண்ணு திரண்டுறாங்க. இதுல வந்துட்டு விடவே கூடாது, ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா யாராலும் எதுவுமே பண்ண முடியல. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ரெஸ்பாண்ட் யாரு, போலீஸ் ஆஃபீஸர், சரிங்களா? அப்போ கம்ப்ளைண்ட்டே வாங்க மாட்டேன்றாங்க. ரொம்ப ப்ரொடெஸ்ட் பண்ணி அது இது பண்ணி கம்ப்ளைண்ட் வந்துட்டு கம்ப்ளைண்ட் தான் வாங்க வைக்கிறாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, எதுவுமே நடக்கல, கம்ப்ளைண்ட்டை வாங்க வைக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கே வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு நிறைய குளமிரட்டல் வருது. வெளியில போற இடத்துல எல்லாம் வந்துட்டு பின்னாடியே வர்றாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. ஆளுகள்லாம் அவங்க வீட்டு வாசல்ல டெய்லி வந்துட்டு தர்ணா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பண்றாங்க, நிறைய அலிகேஷன்ஸ் வருது. யார் மேல, இந்த பொண்ணோட ஃபேமிலி, இந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்கிறான், இந்த பொண்ணுக்கே 14 வயசு தான், இவனுக்கு ஒரு தம்பி 10 வயசு இருக்குது, சரிங்களா? அந்த தம்பியை வந்துட்டு மிரட்டுறாங்க, 2-3 தடவை கிட்னாப் பண்ணி கொண்டு போய் வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. பேரல் மேல 4 பேர் ஏறி நின்றுட்டு அவன் மேல உருட்டி விளையாண்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அடிச்சு கையை காலெல்லாம் உடைக்கிறாங்க. 10 காரை திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கேசஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தம்பி மேல. அப்பா மேல, அப்பா வந்துட்டு என்ஜினியரா இருக்காரு, சீனியர் மோஸ்ட் சீஃப் என்ஜினியரா இருக்கிறாரு. அவருக்கு மேல அந்த கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை டிமோட் பண்றாங்க. அந்த ருச்சிகான்ற பொண்ணு கூட வந்துச்சு இல்லையா, இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வீட்லயும் இதே பிரச்சனை. அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றாங்க, அவங்க அப்பாவையும் நிறைய ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க, கேசஸ் ஃபைல் பண்றாங்க. இது என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. இவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குற மாதிரி தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல அந்த தம்பியை கூட்டு போய் வச்சு டார்ச்சர் பண்ணி நீ சூசைட் பண்ணிட்டாதான் நான் இந்த பையனை ரிலீஸ் பண்ணுவேன், ரைட்டா? அந்த மாதிரி மிரட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அடுத்த வருஷமே அந்த பொண்ணு சூசைடும் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஏன் பொண்ணே உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு 4 வருஷம் கழிச்சு அதே அதிகாரி மேல இன்னொரு கம்ப்ளைண்ட் வரும்போது திருப்பி இதை நோண்டி எடுத்து ரெண்டு அட்வொகேட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இதை வந்து ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஆரம்பிச்சு 19 வருஷம் கழிச்சு தான் வந்துட்டு இதுக்கு தீர்ப்பு வந்துச்சு. நடுவில் 3 ஆட்சி மாறிச்சு. அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா இவருக்கு ஒரு இன்னும் 2-3 ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, சரிங்களா? அவார்டு கிடைச்சிச்சு, ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா அப்ப இருந்து சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இதெல்லாம் சின்ன விஷயங்கள், இதெல்லாம் ஏன்ட்ட கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அதையும் ஒதுக்கி விட்டுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி மக்கள் எல்லாம் போராடுறாங்க, ரோட்டுக்கு வர்றாங்க, கொடி பிடிக்கிறாங்க, வேற வழி இல்லாம. ஐயோ, இவ்வளவு பெரிய விஷயமா இது, எனக்கு நீங்க முதலே சொல்லாம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொல்லிட்டு இவர் மேல ஏன் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுக்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அவருக்கு வந்துட்டு, அவர் இந்த வேலையை பார்க்கும் போதே அவருக்கு 50 வயசு, 19 வருஷம் கழிச்சு அவருக்கு என்ன வயசு இருக்கும், 70 வயசு ஆயிடுச்சு. ஜெயில போடுறாங்க. ஜெயில போட்டு 1000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் திருப்பி மேல்முறையீட்டுக்கு போறாரு. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து ரொம்ப வயசு ஆயிடுச்சு, ஏற்கனவே 1.5 வருஷம் ஜெயில இருந்துட்டாரு, இவரை விட்டுடலாம், ஹரியானா விட்டு வெளியில போக கூடாது, பெயில்ல பெயில ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவரே செத்து போயிட்டாரு. எப்படி
இதுதான் வந்துட்டு வழக்கமா இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. இதோட அடுத்து முக்கியமான கேஸ் எங்க நடக்குது அப்படின்னா 1997ல விசாகா அண்ட் அதர்ஸ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இங்க ஒரு பொண்ணு வேலைக்கு போறாங்க, கவர்மெண்ட்ல நம்ம பார்ட் டைம்ல இல்லாட்டினா வந்துட்டு கான்ட்ராக்ட்ல அந்த மாதிரிலாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு போறாங்க. உமன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அதுல வந்துட்டு இந்த பொண்ணு ஆக்டிவிஸ்டா வேலைக்கு போய் சேர்றாங்க, பன்வாரி தேவி. நான் இது இத்தனை கேசஸ்ல வந்துட்டு ஒரு சில இடத்துல தான் பேர் சொல்றேன். இந்த பொண்ணு பேரு பன்வாரி தேவி. கேசஸ் ஃபைல் ஆனதுக்கு அப்புறம் அவங்களா பேர் சொன்னாங்கன்னா ஓகே, பட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பேர் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இப்பெல்லாம் பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், பின்னாடி பேர் யூஸ் பண்ண மாட்டேன். சரியா, பன்வாரி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஊர்ல வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி போற இடத்துல வந்துட்டு ஒரு சைல்டு மேரேஜ் நடக்குது. சரிங்களா, குஜார் அப்படின்ற இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு சைல்டு மேரேஜ் நடக்குது. அதை போய் இந்த பொண்ணு தடுத்து நிறுத்திடுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து. அப்போ நீ வந்துட்டு பானை செய்யற வகுப்பை சேர்ந்த ஒரு ஏழை பொண்ணு, தீண்டத்தகாத பொண்ணு, நீ வந்துட்டு என் வீடு கல்யாணத்தையும் நிறுத்திட்டியா, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல வர்ற மாதிரி போய் இந்த அம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுது. சரிங்களா, கான்சிக்வன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொண்ணை அந்த வகுப்பை சேர்ந்து எல்லாருமே வந்து ரேப் பண்ணிட்டு போறாங்க. சரிங்களா, இதுக்கு அந்த பொண்ணால ஒன்றும் பண்ண முடியல, கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுக்க முடியல. சரிங்களா, இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா டெல்லி வரைக்கும் போகுது, அங்கங்க ப்ரொடெஸ்ட் நடக்குது. விமன் அசோசியேஷன் ஒன்று கையில் எடுக்கிறாங்க, அட்வொகேட்ஸ் ரெண்டு பேர் கையில் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இது வந்துட்டு மேலேயே போகுது. அவங்க வந்துட்டு ராஜஸ்தான் ஸ்டேட் மேலே ஒரு ரிட்டா ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கேஸை வெளியில் எடுத்து தோண்டி எடுத்து கடைசியாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தண்டனை கொடுக்குறாங்க. சரிங்களா, கடைசியாக நடந்தது தான் வந்துட்டு நம்ம நிர்பயா கேஸ், டெல்லி ரேப் கேஸ். டெல்லியில் ஒரு நாள் நைட்டு லைஃப் ஆஃப் பை என்ன ஒரு அனிமேட்டட் படம் அது, அதை பார்த்துட்டு நைட் 9-10 மணிக்கு வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ் ஏறுறப்போ அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஃபிசியோதெரபிஸ்ட் ட்ரெயினி அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறப்போ அந்த பஸ்ஸில் வேறு யாரும் இல்லாததுனால இருக்கிற 6 பேர் வந்துட்டு அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு அந்த பையனை போட்டு அடிச்சு தூக்கி போ அதுலேயே உள்ளே வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 பேரும் ரேப் பண்ணுறாங்க, கம்பி எடுத்து ராடை உள்ளே சொருகியிருக்கிறாங்க, துரு பிடிச்சதுன்னு அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையனையும் பொண்ணையும் அரகுற ட்ரெஸ்ஸோட தூக்கி ரோட்டோரத்தில் போட்டு எல்லாம் கிளம்பி வண்டி கழுவிட்டு போயிடுறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா அந்த பாடி ரெண்டையும் பார்த்த யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறமா இங்கே சிங்கப்பூர்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, காப்பாற்ற முடியல. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த 6 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியுமா, சமீபத்தில் தான் தண்டனை கொடுத்தாங்க. கேஸ் எப்போ நடந்துச்சு, 2012ல தண்டனை கொடுத்தது, 2020ல என்ன தண்டனை கொடுத்தாங்க, சாகும் வரை தூக்கில் போட்டு கொண்டாங்க. எத்தனை பேர் அப்படின்னா 6 பேர் நான் முதல்ல சொன்னது, 4 பேரை தூக்கில் போட்டு கொண்டாங்க. ஒருத்தவன் வந்துட்டு கேஸ் நடந்து 1 வருஷத்துலேயே ஜெயிலில் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சூசைட்லாம் பண்ணலை, இவங்களே தான் தொங்க விட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒருத்தன் வந்துட்டு மைனர், 18 வயசு ஆகலை அப்படின்றதுனால அவனுக்கு வந்துட்டு 3 வருஷம் ஜூவினைல் ஹோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சீர்திருத்த பள்ளி. அந்த விஜய் படம் சமீபத்தில் வந்துச்சுல்ல, அதனால எல்லாத்துக்கும் அது கரெக்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா, ஓகே. அந்த மாதிரி ஒரு சீர்திருத்த பள்ளியில் 3 வருஷம் இருக்க விட்டுட்டு அதுக்கப்புறமும் அந்த பையன் பேர் ஐடென்டிட்டிலாம் மாற்றிட்டு வேற ஏதோ, ஆக்சுவலாக அவங்க சொன்னது 2017ல் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டவுன் சவுத்தில் கோஸ்டல் ஏரியாலேயே ஏதோ ஒன்றில் தான் வந்துட்டு அந்த பையன் ஒரு சமையல்காரனாக வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமும் ஒரே இடத்துல அவனை ரீட்டைன் பண்ணல, பேரை மாற்றி ஐடென்டிட்டி மாற்றி வேறு வேறு இடத்துல அனுப்பிட்டு இதெல்லாமே வந்துட்டு ஒரு என்ஜிஓ ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் வந்துட்டு அந்த கேஸோடது. இந்த விசாகா கேஸ் சொன்னேன்ல, ராஜஸ்தானில் குஜார் இனம் சோசியல் ஒர்க்கர், அந்த பொண்ணோட கேஸில் தான் வந்துட்டு கைட்லைன்ஸே கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி லாவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு லாவே இல்லையா, எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டால், கான்ஸ்டியூஷன் இஸ் த மதர் ஆஃப் லா இன் எனி கண்ட்ரி. எந்த எல்லா நாட்டிலையுமே வந்துட்டு பேசிக்கான சட்டம் எது அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்டம். சரிங்களா, அதுல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பத்தி எதுவும் இல்லையா அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் இல்லை. ஆனா ஆர்டிகிள் 14ல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, யார் வேணாலும் நம்ம நாட்டில் வந்துட்டு சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரையுமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, மேல் ஃபீமேல் செக்ஸ் க்ரீடு ரேஸ் இதுக்காகலாம் வந்துட்டு எதுக்கு எதையுமே வச்சுட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு, கலர்
இதை எதையுமே வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆர்டிகிள் பிப்டீன்ல வந்துட்டு எல்லாருமே சமம்தான் சட்டத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்டிகிள் 19ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. தொழில்ன்றதுல என்ன வேலை வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலான்னு சொல்றாங்க. ஆர்டிகிள் 21ல வந்துட்டு எல்லாத்துக்குமே உயிர் வாழ்றதுக்காக சுதந்திரம் வந்துட்டு எல்லாத்துக்கும் சமமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, இது வந்துட்டு ஆக்ட் கிடையாது, பனிஷ்மெண்ட் இருக்காது, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்காது. பட் இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு மற்ற எல்லா சட்டங்களுமே ஒரு நாட்டில் இருக்க முடியும். சரிங்களா, அப்படி பேஸ் இருக்கக்கூடிய சட்டத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு அப்போ பனிஷ்மெண்ட் எல்லாம் வேணும் இல்லையா, யார் அரெஸ்ட் பண்ணணும், என்ன தப்பு பண்றாங்க, இது தப்பா இல்லையா, இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், யார் கொடுக்க முடியும், எந்த கோர்ட்ல ஹியர் பண்ண முடியும், இது எல்லாமே இருக்கணும் இல்லையா. இந்தியன் பீனல் கோட் ஐபிசி சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்துட்டு ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு பொண்ணுகளை வந்துட்டு டு அவுட்ரேஜ் த மாடஸ்டி ஆஃப் அ உமன், பொண்ணோட கற்பு அடக்கத்தை வந்துட்டு சீர்குலைக்கிற மாதிரியோ சீன்ற மாதிரியோ ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, இல்லாட்டினா அதை கெடுக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு செக்ஷன்ல சொல்லியிருக்கு. சரிங்களா, இது இவ்வளவுதான் சொல்லியிருக்கு. இதனாலதான் எங்கெல்லாம் தப்பிச்சாங்க அப்படின்னா, பின்னாடி பட்டக்ஸ்ல தட்டிட்டு போனதுக்கு வந்துட்டு நான் வேற ஒன்றும் செக்ஸுவல் அசால்ட் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கூலா. இன்னொரு இடத்துல ரேப்பே நடந்துச்சு, செக்ஸே நடந்துச்சு, ரேப்பே நடந்துச்சு, ஆனா அந்த பொண்ணு ப்ரொடெஸ்ட் பண்ணலன்றதுக்காக அது ரேப்பே இல்லை அப்படின்னாங்க. கரெக்டா, அப்போ இது எல்லாமே மாறணும் அப்படின்றதுனாலதான் வந்துட்டு விசாகா கேஸ்க்கு அப்புறமா கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் தான் இருக்கணும், இதெல்லாம் கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், எம்ப்ளாயர்னா இதெல்லாம் பண்ணணும், இப்படிலாம் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா நிர்பயா கேஸ்ல தான் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் வந்துட்டு 2013ல இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது. சரிங்களா, இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே ஆக்ட் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி செக்ஸ்னா என்ன, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா ஆக்ட்லேயே என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமே. வேலை பார்க்குற இடத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக என்ன பண்ணலாம், எதுக்காக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணலாம், என்ன சொன்னா செக்ஸுக்கு வந்துட்டு ஒத்துழைப்பாங்க, என்னன்னு மிரட்டலாம், என்ன கொடுக்குறேன்னு சொல்லலாம், நான் நீ வந்துட்டு எனக்கு ஒத்துழைக்காட்டினா நான் வந்துட்டு ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுப்பேன், பயந்துட்டு ஒத்து வருவாங்க. இல்லை எனக்கு கீழே இருக்கிறவங்க, நான் வந்துட்டு பொசிஷனில் மேலே இருக்கிறேன் அப்படின்னா, நீ இதெல்லாம் ஒத்துக்கிட்டா தான் வந்துட்டு இந்த வேலையில் இருக்க முடியும். இல்லை ரெக்ரூட்மெண்ட் இன்டர்வியூக்கு வர்றாங்க, வர்றவங்ககிட்ட வந்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அப்படின்னா நாளைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் இருக்கும், இந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆச்சுன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கேன்சல் ஆயிரும். கரெக்டுங்களா, வேற இது வேலையை பொறுத்த வரைக்கும் குவிட் ப்ரோக்வோ ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரதிபலனோட, அதாவது நீ எனக்கு ஒத்துழைச்ச அப்படின்னா எனக்கும் லாபம் இருக்கும், உனக்கும் லாபம் இருக்கும், எனக்கு நீ கொடுக்கக்கூடிய சந்தோஷம் லாபம், உனக்கு என்ன லாபம், நான் வந்துட்டு வேலையை கொடுப்பேன், வேலையில ப்ரொமோஷன் கொடுப்பேன், இல்லாட்டினா உனக்கு அதிகாரத்தை கொடுப்பேன், நீ இதுக்கு ஒத்து வரல அப்படின்னா என்ன பண்ணுவேன், உன்னை வந்து டிமோட் பண்ணிடுவேன், குறை சொல்லுவேன், வேலையை விட்டு தூக்கிடுவேன், இது இப்படிலாம் பயப்படுத்தலாம். கரெக்டுங்களா, இது வேலையை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது இன்னொரு கேட்டகரி இருக்குது, சும்மா ஜாலியா அப்படியே போற வழியில இதுக்கு முன்ன நான் லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறது, இல்லைன்னா பின்னாடி தட்டிட்டு போறது, வா வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறது, இது எல்லாமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ரேப் மட்டும்தான் வந்துட்டு பனிஷபிளா இருந்துச்சு. இந்த கைட்லைன்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நாட் ஜஸ்ட் இன்டர் கோர்ஸ் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது, என்னென்னலாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு பார்க்கலாம். பிசிக்கல் கான்டாக்ட் அண்ட் அட்வான்சஸ், செக்ஷுவல் அட்வான்சஸ், பிசிக்கலா டச் பண்றது, தொட்டா குத்தமா, தொட்டாலே குத்தம் தான். சரிங்களா, தட்டி பார்த்தேன் சவுண்ட் வருதான்னு பார்த்தேன், தப்பு தான் ரைட்டா. டிமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபேவர்ஸ், நான் கேட்கறது அப்ரோச் பண்றது, டைரக்டா அப்ரோச் பண்றது, இல்லாட்டினா சமிகைகள் மூலியமா கேட்கறது. செக்ஷுவலி கலர்டு ரிமார்க்ஸ், டைரக்டா கேட்க மாட்டேன், எப்படி தொட்டாலும் மூக்குதானுங்களே, அப்போ எப்படி கேட்டாலும் கணக்கில் எடுத்துக்கிறோம். ஷோயிங் பார்னோகிராஃபி, செக்ஸுவலி ரிலேட்டட் வீடியோஸோ ஃபோட்டோஸோ காட்டுறது. இப்போ தான் வந்துட்டு டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிருச்சு இல்லையா, முதல்ல வந்துட்டு ஒரு செக்ஸ் ஜோக் அனுப்புவாங்க, செக்ஸ்டிங் டெக்ஸ்ட் அனுப்புறது வந்துட்டு செக்ஸுவலாக இருந்துச்சு அப்படின்னா தட் வி கால் இட் ஆஸ் செக்ஸ்டிங், அந்த மாதிரி அனுப்புறது, ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னா ப்ரொசீட் பண்ணுறது ரைட்டுங்களா. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு சென்னையிலேயே வந்துட்டு ஒரு பெரிய டைரக்டர், அவருக்கு வந்துட்டு ஒரு காலேஜில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்பீக்கராக சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க.
அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுறாங்க, வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு அதில் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இந்த டைரக்டரையும் உள்ளே போட்டுடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கா வந்துட்டு மெசேஜ் அனுப்புறாரு, யார் யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாரு. அதில் வந்துட்டு இருக்கக்கூடிய பொண்ணுகளுக்கெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்குறாரு, ஹஸ்பண்ட் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் துபாய்க்கு போயிட்டாங்கன்னு ஒரு பொண்ணு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஓகே இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லிஸ்ட்ல பத்து இருக்குது. அதுக்கப்புறம் அதில் ரிஜெக்டர்லாம் போட்டு செலக்டர்லாம் பார்த்துக்கிறாரு. செலக்டரில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு துபாய்க்கு போயிருக்கிறாங்க ஹஸ்பண்ட், நான் வீட்டில் தனியாக பையனோட தான் இருக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிறாரு அவர். அதுக்கப்புறமா அவங்க கூட தனியாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்துட்டு தனியாக சீக்கிரம் வாங்க, எனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது லைஃப்பில், நான் வந்துட்டு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் போல் இருக்கு, எனக்கு வேறு யாருமே இல்லை, இல்லைனா நான் சூசைட் பண்ணிக்குவேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வரலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வழி இல்லாமல் போகிறாங்க. என் வீட்டில் அப்படி பிரச்சனை இருக்குது, இப்படி பிரச்சனை இருக்குது, என் பொண்டாட்டி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி பேசுகிறாரு. சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வர்றாங்க. அடுத்து ஒரு வாரம் பத்து நாள் கழித்து திருப்பி இன்னொரு ஃபோனு, நான் வந்து இந்த ஹோட்டலில் இருக்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, நான் வந்துட்டு இல்லைனா சூசைட் பண்ணிக்குவேன், வந்து சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹோட்டல் இல்லை, வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே ஹோட்டல்னா தான் பயப்படுவாங்க, வீட்டுக்கு நான் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடுன்னு சொல்கிறாரு. ஃபார்ச்சுனேட்லி அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அன்னைக்கு தான் வந்துட்டு துபாய்க்கு போகணுங்கிற ரிட்டர்ன் வர்றாரு. ஓகே நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுக்கார்ட்ட நம்ம ஏன் கெட்ட பேர் வாங்கணும், இல்லை நம்ம தப்பு பண்ணாமல் நம்ம ஏன் கெட்ட பேர் வாங்கணும், இல்லாத பொருளாதாரம் அவர் ஏன் நினச்சிக்கணும்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டைரக்டர் கூப்பிட்டுருக்கிறாரு, நீங்களும் அவங்களுக்கும் அவரை பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும், வாங்க போய் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு அவங்கள பிடிக்காமே இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன், வாங்கன்னு கூப்பிடுவேன், உபசரிப்பு பண்ணுவோம் கரெக்டா. ஆனால் அந்த டைரக்டர் வந்துட்டு ஹீ ரியாக்டட் த அதர் வே, நீ வந்துட்டு ஏன் வந்த, நான் உன்ன தானே வர சொன்னேன், இவரையெல்லாம் யார் கூப்பிட்டு வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு போனால் போதுன்ற மாதிரி கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுட்டு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் உன்னை மட்டும் தானே தனியாக வர சொன்னேன், நீ எதுக்கு வந்துட்டு உன் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்த, அவன்லாம் எப்போ வந்தான் ஊர்ல இருந்து, அவன் இல்லைன்னு தானே அவனை கூப்பிட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஷீ கம்ஸ் டு அ சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலிங்க்கு வர்றாங்க. இந்த மாதிரி அவன் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துட்டு போகிறான், எந்த பெரிய படம் வேணாலும் எடுத்துட்டு இருக்கட்டும், ஆனால் நீ அதை வந்துட்டு கான்டாக்டை அதோட கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டா, அப்போது இது வந்துட்டு செக்ஸுவல் அட்வான்ஸ்மெண்ட்டா எடுத்துக்கலாமா, எடுத்துக்கணும் கரெக்டுங்களா. அண்ட் எனி அதர் அன்வெல்கம் ஃபிசிக்கல் வேர்பல் அண்ட் நான் வேர்பல் கண்டக்ட் ஆஃப் செக்ஸுவல் நேச்சர், ஃபிசிக்கல் தொடுறது அப்ரோச் பண்ணுறது, வேர்பல் வேர்டிங்ஸ், நான்வர்பல் சிக்னல்ஸ், அப்போ இதுல எது யூஸ் பண்ணாலுமே தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கரெக்டுங்களா. அப்போ இதுல எப்படி யூஸ் பண்ணி யாரை வேணாலும் யாரும் எங்க வேணாலும் எப்போ வேணாலும் அப்ரோச் பண்ணா தப்பா அப்படின்னா கண்டிப்பா தப்பு தான் சொல்லி சொல்லிடுறாங்க. சரிங்களா, மொதல் விஷயம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்னன்றதை சொல்லிட்டேன். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் மட்டும் கிடையாது, செக்ஷுவல் டார்ச்சரும் தான், செக்ஷுவல் அப்ரோச்சும் தான், செக்ஷுவல் சயின்ஸும் தான், செக்ஷுவல் வேர்ட்ஸும் தான், செக்ஷுவல் டச்சும் தான். சரிங்களா, குட் டச் பேட் டச் நிறைய வீடியோஸ் எல்லாம் கூட நிறைய பாப்புலர் செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட பண்ணாங்க. அப்போ பேட் டச்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு கீப் அவே ஃப்ரம் தம் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த அத்தாரிட்டி தட் தே ஹோல்ட் இன் த ஆஃபீஸ் ஆர் எனிவேர் எல்ஸ் இன் த சொசைட்டி. ரைட்டுங்களா, ஓகே. அடுத்தது வந்துட்டு வேலை செய்யற இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஆக்டுக்குள்ள வர்றோம். வேலை செய்யற இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, எம்ப்ளாயர்னா யாரை மீன் பண்றாங்க, கவர்மெண்ட், கவர்மெண்ட் ஃபண்டட், பிரைவேட், ப்ரைவேட் ஃபண்டட், அவங்களோட சிஸ்டர் கன்சர்ன், அவங்களுடைய பிரான்ச், யூனிட், சப்டிவிஷன், எது வேணாலும் இருக்கட்டும், இல்லை அவங்க கிட்ட கான்ட்ராக்ட் எடுத்து இன்னொருத்தவங்க ரன் பண்ணுறாங்க, இதில் எது வேணாலும் இன்க்ளூடட். அண்ட் வீட்டில் வேலை செய்யறதுக்கு வர்றாங்க, இது கீழே வருமா, அதுவும் வரும், ஏன்னா இவங்க கிட்ட அவங்க வேலை செய்கிறாங்க கரெக்டா. அப்போ எம்ப்ளாயர் அப்படின்னா வேலை கொடுக்குறவங்க, முதலாளி, எம்ப்ளாயின்னா தொழிலாளி வேலை பார்க்க வர்றவங்க. அப்போ வீட்டில் வேலை செய்கிறதுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கோ வீடு கூட்டுறதுக்கோ கிளீன் பண்றதுக்கோ வர்றாங்க அப்படின்னா அதுவும் இதுக்குள்ள கவர் ஆகுமா, அப்படின்னா கவர் ஆகும். சரிங்களா, ஓகே. எம்ப்ளாயி அப்படின்னா யாரு, யார் வேலைக்கு வர்றாங்களோ, எனி உமன் எம்ப்ளாயி, பாவப்பட்ட நிலைமை, எனி உமன் எம்ப்ளாயி. சரிங்களா, நான் இதை ஏன் சொல்றேன்னு நான் சொல்றேன், ஏன்னா ஜென்ஸுக்கு அகேன்ஸ்டா எந்த லாபமே கிடையாது இன்னும். வேலை பார்க்குற இடத்துல 1:4 ரேஷியோ, நாலு பேர்ல ஒரு ஆள் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல ஹராஸ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ரிப்போர்ட் சொல்லுது, நான் சொல்லல. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா 25% வந்துட்டு இந்த மாதிரி வர கம்ப்ளைண்ட்ஸ்ல ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எனக்கு இவங்களை பிடிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்,
எனக்கு சார பிடிக்கல அப்படின்னா சார் வந்துட்டு என்ன ஹராஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவேன். அது நல்லதா கெட்டதா உண்மையா பொய்யா இல்லையன்றது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவருக்கு மன உளைச்சல் ஆயிருக்குமா ஆயிருக்காதா? இதுல நடுவில் எனக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னா, நான் போயிட்டு எனக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்கலாம், சார் இந்த இடத்துல இருந்தா நான் என்னால நிம்மதியா வேலை செய்ய முடியும், சார டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு நான் கேட்கலாம், எனக்கு வந்துட்டு ஒரு 3 மாசம் லீவ் கொடுங்கன்னு கேட்கலாம். மெட்டர்னிட்டி லீவ்னா கூட நம்ம கஷ்டப்பட்டு லீவ் எடுக்கணும், 3 மாசம் லீவ் வந்துட்டு எந்த லீவ் எந்த அலவன்ஸ் கீழேயுமே வராம எக்ஸ்ட்ரா வந்துட்டு 3 மாசம் லீவ் மட்டும் கொடுப்பாங்க, சரியா? அப்படி நான் லீவ் கேட்டு வீட்டுல போய் உட்காந்துருக்கலாம். அப்ப நான் ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும், சரியா? இந்த மாதிரி ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய வருதுன்னு சொல்றாங்க. அதனால ஜென்ஸுக்கு அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. நான் எப்படி 1:4 ரேஷியோல வந்துட்டு லேடிஸ்க்கு ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொன்னனோ, அதே மாதிரி ஜென்ஸுக்கு என்ன ரேஷியோல நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப ரேர் கிடையாது, 1:10. 4 பேருக்கு இங்கே ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா 10 ஒருத்தவங்களுக்கு அங்கேயும் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? நான் சொல்லலை, சொல்றாங்க ரிப்போர்ட்ஸ். ஓகேவா? ஓகே, எந்த மாதிரி கேஸ்? ஜென்ஸ் ஹராஸ்மெண்டா? வேலை முடியல, வேலை பிடிக்கல, வேலை பார்க்க முடியலன்னா விட்டுட்டு போக வேண்டியதா, வேற வழி இல்லை உங்களுக்கு. வரல, அதான் சொல்ல வந்தேன். சரி, அவங்க வந்து எமோஷனலி சோ மெனி வேஸ் தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் மேல். அப்படி இருக்கும்போது அவங்க வேலைக்கு வர்றாங்க, வேலைக்கு வரும்போது அந்த இடம் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல இந்த அதுதான் நம்ம பார்க்கலாம் பண்றதுன்னா பண்ணலாம். இதுக்கு மட்டும் இல்ல, மர்டர் அப்படின்னு எடுத்தா கூட ஃபால்ஸ் அலிகேஷன் வரும், எனிதிங் தெஃப்ட் அப்படின்னு சொன்னா கூட ஃபால்ஸ் அலிகேஷன் வரும். எதனால அது அது வந்து அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது அது மாதிரி அந்த மேல் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியில். ஓகே, அப்போ லேடிஸ் அப்படின்னா வந்துட்டு வயசு பாரபட்சம் இருக்குதா அப்படின்னா இல்ல, எல்லா வயசுல இருக்கக்கூடிய லேடிஸுமே வந்துட்டு இந்த ஆம்பிட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. பெரும்பாலான ஹராஸ்மெண்ட் எந்த ஏஜ் குரூப் நடக்குது அப்படின்னா 18-35 ஏஜ் குரூப்ல தான் வந்து நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்றாங்க. பட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, லேடிஸா இருந்தாலே போதும், ஏஜ் இஸ் இம்மெட்டீரியல், சரிங்களா? 90 வயசு இருக்கக்கூடிய லேடியும் வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கிதான் ஆகணும், சரிங்களா? இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? அடுத்தது ஒர்க் பிளேஸ். இந்த கேள்வியும் நிறைய இருக்கும், ஏன்னா ஆஃபீஸ் கேம்பஸ்க்குள்ளேயா, என்னோட ஆஃபீஸ் ரூமுக்குள்ள வந்தாங்களா, இல்லை என்ன வந்துட்டு கேம்பஸ்க்குள்ளே வந்துட்டு ஹராஸ் பண்ணாங்களா, இல்லை நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பண்ணாங்களா அப்படின்ற கேள்வி வந்துச்சு அப்படின்னா, ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒர்க் பிளேஸ் அட் ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ், கரெக்டுங்களா? அப்போ இந்த ஒர்க் பிளேஸ் அப்படின்ற ஆம்பிட் எதுக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னா, ஒர்க் பிளேஸ் வேலை செய்கிற இடம், வேலை செய்கிறதுக்காக எம்ப்ளாயர் அகாமடேட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ், அவங்க ஒர்க் ரிலேட்டடாக போயிட்டு வரக்கூடிய இடங்க, ரெகுலராக போயிட்டு வரக்கூடிய இடங்க, அண்ட் அவங்களுக்கு தங்குற வசதி வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அங்கேயும் இது வந்துட்டு அப்ளிகபிள் தான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் தான் வந்துட்டு அந்த ஹவுசிங் யூனிட்க்கோ இல்லை வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குமே வந்துட்டு இன்சார்ஜாக இருப்பாங்க, அண்ட் தட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு யுவர் ஒர்க் பிளேஸ், கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் அங்கே தங்கியிருந்தாலுமே வந்துட்டு இவங்களோட கண்ட்ரோலு கீழே தான் இருக்கீங்கன்றது ப்ரிசம்ஷன், ரைட்டா? இன்னொரு கேஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் பெரிய அஃபீஷியல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மெஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதாவது அவங்க அங்கே தங்குறதுக்காக லேடிஸ்க்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்த இடத்துக்குள்ள அந்த ஒரு லேடி ரூமுக்குள்ள மேல இருக்கக்கூடிய சுப்பீரியர் ஆபீசர் போய் அப்ரோச் பண்றாரு. இது வந்துட்டு ஒர்க் பிளேஸே கிடையாது, நீங்க வந்துட்டு இந்த ஆம்பிட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி கிடையாது அப்படின்றது தெளிவா கோர்ட் சொல்லிடுறாங்க. ஒர்க் ரிலேட்டடா, இதுக்கு அக்வின்டா, கண்டினியூஸ் டு த ஒர்க் பிளேஸ், இதுவுமே வந்துட்டு இந்த ஆம்பிட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது பஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க வீட்டுல இருந்து உங்களை கேம்பஸ் கூப்பிட்டு வர்றதுக்கு, கவர்மெண்ட் எம்ப்ளாயரே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தட் கேன் ஆல்சோ பி கன்ஸ்டியூட் ஆஸ் அ ஒர்க் பிளேஸ், சரிங்களா? அப்போ அவங்களோட கண்ட்ரோலு கீழே இருக்கக்கூடிய இல்லை அவங்களோட வேலை தொடர்பாக நீங்க போகக்கூடிய எந்த இடத்தையுமே வந்துட்டு ஒர்க் பிளேஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ரைட்? ஓகே, ஹராஸ்மெண்ட் நடக்குது, ஒர்க் பிளேஸ்ல நடக்குது, மேல் ஃபீமேலுக்கு பண்றாங்க, இதை நீங்க எங்க ரிப்போர்ட் பண்ணலாம், எப்படி ரிப்போர்ட் பண்ணலாம், இதோட
கண்ட்ரோல் மெக்கானிசம் கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் என்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ வில் மேக் இட் கிறிஸ்ப். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும், யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயருமே வந்துட்டு தே ஷுட் ஹாவ் அன் இன்டர்னல் கமிட்டி, சரிங்களா? இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, ஐசிசி இல்லைனா ஐசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஒவ்வொரு எம்ப்ளாயருமே வச்சிருக்கணும். இந்த கமிட்டியில் யார் யார் இருக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கண்டிப்பாக லேடியாக தான் இருக்கணும். அது இல்லாமல் ரெண்டு இல்லை அதுக்கு மேற்பட்ட எம்ப்ளாயீஸ், இந்த மாதிரி உமன் வெல்ஃபேரில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட எம்ப்ளாயீஸையோ வந்துட்டு உள்ளே உட்கார வைக்கலாம். அண்ட் ஒரு வெளியால் என்ஜிஓல இருந்தோ இல்லை வந்துட்டு விமன் அசோசியேஷன்ல இருந்தோ கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கலாம். அண்ட் இதோட மொத்த நம் எண்ணிக்கை வந்துட்டு பாதிக்கு குறையாம லேடிஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? அப்போ என்ஜிஓல இருக்கிறவர் வந்துட்டு மேலா இருக்கிறாரு அப்படின்னா இருக்கலாம், உள்ள இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்ல அட்லீஸ்ட் இன்னொருத்தவங்க லேடியா இருக்கணும், அப்பதான் வந்து நாலுல ஒருத்தவங்க லேடியா இருக்க முடியும். இல்ல உள்ள வந்துட்டு நாலு பேர் போட்டிருக்கிறாங்க, எந்த காம்பினேஷன் வேணாலும் போடலாம், ரெண்டுக்கு மேற்பட்டவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேணாலும் போடலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்களை வந்துட்டு மொத்த சீட்டிங்கில் வந்துட்டு பாதியாவது லேடிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? இவங்க ஃபர்ஸ்ட் லெவல் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட உங்களோட லெட்டரை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, சரிங்களா? இவங்க நீங்கள் கொடுத்துரு பேஜ் நம்பர் செவனில் வந்துட்டு ஒரு படம் இருந்துச்சு, அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக தெரியும். அதை பார்த்துட்டே நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு என்கொயரி பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போ என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, இப்படி நடந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி வச்சுட்டு என்கொயரி பண்ணுவாங்க. எவ்வளோ நாளைக்குள்ள பண்ணணும் அப்படின்னா 3 மாசத்துக்குள்ள பண்ணணும், சரிங்களா? நீங்க கம்ப்ளைண்ட் பண்றது எத்தனை நாளைக்குள்ள பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்து 30 நாளைக்குள்ள பண்ணணும், சரிங்களா? இல்ல அப்படின்னா இன்னும் வந்துட்டு ஒரு 30 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க, அதுக்குள்ள நீங்க பண்ணலாம், சரிங்களா? அப்போ அடுத்தது வந்துட்டு என்கொயரி கமிட்டி என்கொயரி நடத்தணும். எத்தனை நாளைக்குள்ள நடத்தணும் அப்படின்னா 90 நாளைக்குள்ள நடத்தணும். அதாவது கிட்டத்தட்ட 3 மாசத்துக்குள்ள என்கொயரி நடத்தி ஆகணும். என்கொயரி நடத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா, சப்போஸ் நம்ம ஒரு 50 நாள்ல முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க என்கொயரி, அடுத்து 10 நாளைக்குள்ள இவங்களுடைய என்கொயரி ரிப்போர்ட்டை வந்துட்டு மேலே ஃபார்வர்ட் பண்ணி ஆகணும். மேலே அப்படின்றது இவங்களுக்கு மேலே யார் இருக்கிறாங்கன்னு சொல்றேன். இவங்களுக்கு மேலே வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, சரிங்களா? அப்போ இன்டர்னல் கமிட்டிக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஓகே நான் இப்போ வீட்டை வந்துட்டு ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன், அப்போ வீட்டில் எங்கே இன்டர்னல் கமிட்டி ஃபார்ம் பண்ண முடியும்? புருஷம் பண்ண தப்புக்கு பொண்டாட்டி வந்துட்டு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க, கரெக்டா? இன்ஃபேக்ட் அந்த ரூபன் தியோல் பஜாஜ் கேஸ் சொன்னேன் இல்லையா, ஃபினான்ஸ் ஆஃபீஸர் ஒரு பொண்ணை வந்துட்டு ஹராஸ் பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு அந்த ஆளுக்கு வந்துட்டு யார் ஆஜரானாங்க அப்படின்னா, அவரோட ஒய்ஃப் தான் ஆஜரானாங்க. ஷீஸ் அன் அட்வொகேட், அவங்களோட பையன் அட்வொகேட், பொண்ணு அட்வொகேட், எல்லாருமே ப்ராக்டிசிங் அட்வொகேட்ஸ். அவங்க தான் வந்துட்டு ஹஸ்பண்ட் பண்ண தப்புக்கு அவங்களுக்காக வாதாடி அத்தனை வருஷம் கேஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ வீட்டில் நடக்கிற ஹராஸ்மெண்ட்லாம் எங்கே போய் சொல்ல முடியும், யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இல்லை, எம்ப்ளாயரே ஹராஸ் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனி முதலாளி பிரச்சனை நடந்துச்சுன்னா முதலாளிகிட்ட போய் சொல்லுவாங்க, முதலாளி தான் பிரச்சனை பண்ணுறவரா தான் எங்கே போய் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. அதுக்காக தான் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மேல் லெவலுக்கு டைரெக்டாக போவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க. இல்லை 10 பேர் தான் வந்துட்டு கம்பெனிலே இருக்கிறாங்க, இது வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஆக்டில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியோட டெஃபினேஷனுக்குள்ளேயே வராது. அப்போது இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இல்லை வீடு அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்டட் சின்ன ஏரியாவில் இருக்க வேலை பார்க்குறவங்களும் வந்துட்டு டைரெக்டாக போயிட்டு எல்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபார்ம் பண்ணுறது தான் வந்துட்டு எல்சிசி. அப்போது லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலாம். அப்போ இவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கும் முடியல அப்படின்னா, நடுவில் நோடல் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவார் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஒவ்வொரு தாலுக்கும் ஒவ்வொரு முனிசிபாலிட்டிக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை அடுத்து 10 நாளைக்குள்ள மேலே இருக்கக்கூடிய லோக்கல் கமிட்டி கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த லோக்கல் கமிட்டியில் யார் இருக்கணும்னு பார்த்தா, ஒரு சேர்பர்சன் கண்டிப்பாக விமனாக இருக்கணும், சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கிற மொத்த கம்ப்ளைண்ட்ஸையும் வந்துட்டு இங்கே ஃபார்வர்ட் பண்ணணும். ஐசிசியிலேருந்து வர கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே லோக்கல் கமிட்டிக்கு, இங்கே எல்சிக்கு வரும். அந்த லோக்கல் கமிட்டியில் யார் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு விமன் ஆக்டிவிஸ்ட், அவங்க தான் வந்துட்டு சேர்பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு தாலுக்குலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே ஏதோ ஒரு தாலுக்குலேருந்து ஒரு ஆள் எடுத்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் என்ஜிஓஸ்லேருந்து அசோசியேஷன், விமன் அசோசியேஷன் ஆக்டிவிஸ்ட் அசோசியேஷன்லேருந்தோ வந்துட்டு ரெண்டு பேர் எடுத்து போட்டிருப்பாங்க. ஒரு
எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் இருப்பாங்க, அவங்க கண்டிப்பா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருக்கணும், சரிங்களா? அப்போ இந்த காம்பினேஷன்ல தான் வந்துட்டு இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ இன்ஹவுஸ் கமிட்டி அங்கிருந்து ஐசியில இருந்து எல்சிக்கு வரும், இவங்களோட ரிப்போர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆபீசருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும், சரிங்களா? இவங்க 60 நாளைக்குள்ள வந்துட்டு ஆக்ஷன் எடுத்திருந்திருக்கணும். என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? ஒன்னு, கம்ப்ளைண்ட் வந்த உடனே கன்சிலியேஷன் நடந்திருக்கணும், பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும். இவங்க உங்களை ஹராஸ் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி நான் நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி அப்பாலஜி எழுதி கொடுக்குறாங்க, நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அங்கேயோட சமரசமா முடிஞ்சு போயிரும். இந்த சமரசம் பண்ணிக்கிட்டோன்ற லெட்டர் வந்துட்டு மேல அனுப்பி விடுவாங்க. இல்ல இது வந்துட்டு ஃபேக் கம்ப்ளைண்ட், இது கம்ப்ளைண்டே வந்துட்டு ஃப்ரிவ்லஸ், இது வந்துட்டு என்கொயரியில தெரிய வருது அப்படின்னா, நான் தான் நான் ஒரு உமன் வச்சுக்கோங்களேன், நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன், நான் பண்ண கம்ப்ளைண்ட் வந்துட்டு தப்பான கம்ப்ளைண்ட், ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க, இதுக்கு என்ன இருக்கலாம்? அப்படியே விட்டுடலாமா? பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? அப்படியே விட்டா இதே மாதிரி எல்லாருமே யார் பிடிக்கலையோ, ஆம்பளையில யார் பிடிக்கலையோ வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க, கரெக்டுங்களா? அப்போ அப்படியும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ, சஸ்பென்ஷனோ இல்லை வந்துட்டு வேலையை விட்டு அனுப்புறதோ, அந்த மாதிரி என்ன வந்துட்டு ரெகுலேஷன்ஸ்ல இருக்குதோ, கைட்லைன்ஸ்ல அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ண சொல்லலாம், சரிங்களா? இல்ல நிஜமாவே பிரச்சனை நடந்திருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, என்கொயரி பண்ணியிருக்காங்க, தப்பு நடந்திருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்றத முடிவு பண்றாங்களோ அதை 60 நாளைக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், சரிங்களா? 50,000 ஃபைன் கொடுக்கலாம், இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். இது இதுக்கு வந்துட்டு ஆட்களை வர வச்சு என்கொயரி பண்ணி இதெல்லாமே வந்துட்டு ஒரு கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வந்துட்டு இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிக்கே கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அப்போ இவங்களோட அட்டண்டன்ஸ் கொடுக்கறதாகட்டும், இல்லை வந்துட்டு இவங்கள ப்ரூவ் பண்ணுறதாகட்டும், எவிடன்ஸ் எடுக்கிறதாகட்டும், இது எல்லாமே வந்துட்டு இந்த ரெண்டு கமிட்டிக்குமே அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க என்கொயர் பண்ணி கண்டிப்பாக முடிவு எடுக்கலாம். இவங்க சொல்ற முடிவை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு பனிஷ்மெண்ட்டை இவங்க கிட்டே அப்ரோச் பண்ணலாம். அண்ட் அகெயின் நான் இன்னொருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன், அவருக்கு வந்துட்டு இன்னும் நான் வந்துட்டு நியாயமா நான் என் மேலே தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இதுக்கு மேல்முறையீடா கோர்ட்டுக்கு போகலாம், சரிங்களா? அப்போ கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவ்வளவு தூரத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு தீர்ப்பும் சீக்கிரம் கிடைக்கணும், உள்ள இருக்கிற ஆட்களுக்கு வந்துட்டு நிஜமான நிலவரம் ஈஸியா தெரியுன்றதுக்காக தான் இந்த ரெண்டு கமிட்டியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இது ரெண்டுலயுமே வந்துட்டு திருப்தி அடையல அப்படின்னா எப்படி வந்து லோவர் கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட்டுக்கு போறோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு கோர்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் நினைச்சாரு அப்படின்னா இதை அப்படியே போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க, சரிங்களா? இது வந்துட்டு பாசிபிள் ரெசல்யூஷன்ஸ், ரெட்ரெசல் ப்ரொசீஜர்ஸ், சரிங்களா? இதுல கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும், எம்ப்ளாயர் என்ன பண்ண முடியும் எம்ப்ளாயி என்ன பண்ண முடியும், எம்ப்ளாயர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நோட்டீஸஸ் அங்கங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், பார்க்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றத தென்னந்தெளிவாக எழுதி போடலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லயே இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லயே வந்துட்டு இது வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்றது எழுதி போடலாம். இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா இந்தந்த பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கலாம். இல்லை இதை மாதிரி செமினார்ஸோ இல்லை சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம்ஸோ கண்டக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் வந்துட்டு அதை தான் கேட்டிருந்தேன், ஜென்ஸுக்கு மட்டும் ஏன் வந்துட்டு பாரபட்சமா இருக்கு, நீங்க ஆக்ட்ல வந்துட்டு விமென்ஸ் அப்படின்னு இருக்கிறதுக்காக வந்துட்டு லேடிஸ் மட்டும் தான் கூப்பிட்டு வைக்கணுமானா, கண்டிப்பா கிடையாது. இதை ஜென்ஸையும் கூப்பிட்டு தான் உட்கார வைக்கணும். என்ன காரணம்னா இது நடந்துச்சு அப்படின்னா கான்சிக்வன்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரியாது. நான் வந்துட்டு விசில் அடிச்சேன் அப்படின்னா இது வந்து தப்பாயிருமா, ஆகாதுன்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இது கூட பிரச்சனை ஆகும்னு நினைச்சாங்கன்னா அடுத்த அந்த வேலையை அவங்க பண்ண மாட்டாங்க. இதுக்காக நான் போய் ஜெயில உட்காரணுமா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க ஒரு நிமிஷம், கரெக்டுங்களா? அதுக்காக தான் வந்துட்டு ஜென்ஸையும் அகாமடேட் பண்ணணும்னு சொல்லி சொல்றது. ஏன்னா பாதிக்கப்பட போறவங்க அவங்க தான், என்ன தப்பு பண்ணாலும் அதோட கான்சிக்வன்ஸ் இல்லைன்ற வரைக்கும் தான் தைரியமா பண்ணுவாங்க. தப்பு பண்றது கான்சிக்வன்ஸ் இருக்கும்னு நினைச்சாங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்துட்டு தைரியமா வெளியில வருவாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு எத்தனை பேருக்கு வந்து திருப்பி மரியாதை கிடைக்குவாங்க, எத்தனை பேர் வீட்டில் அவங்களை சேர்த்துக்குவாங்க, ரைட்டா? அப்போ நீ வந்துட்டு ஊர்ல இருக்கிறவங்களை பாக்குற மாதிரி தான் என்னையும் பாப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோ பொண்ணோ சொன்னாங்கன்னா என்ன ஆகும், ரைட்டா? அப்போ இதுக்கு பயந்துட்டே வந்துட்டு நிறைய ஆம்பளை வந்துட்டு இதுக்கு மேலேயாவது அப்ரோச் பண்ணாம இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அட்லீஸ்ட் இதுக்கு அப்புறமாவது வந்துட்டு அந்த பயம் இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்துட்டு இந்த ஆக்ட் வந்துட்டு சென்சிடைஸ் பண்ண சொல்றாங்க, ரைட்டுங்களா? அடுத்தது எம்ப்ளாயி சைட்ல இருந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணுங்க, பிளீஸ் பிரிங் இட் டு தி நோட்டீஸ், சரிங்களா? அதே மாதிரி பக்கத்துல இருக்கவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணணும், மத்தவங்க
ஹெல்ப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் கம்ப்ளைண்டா போய் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பார்க்கணும். இது எல்லாமே ஆக்ஷன் எப்ப எடுக்க முடியும் அப்படின்னா எல்லாமே ரிட்டர்ன்ல இருக்கணும், ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்ல கொடுக்கணும். அண்ட் உங்களோட பேரு அட்ரஸ் ஐடென்டிபிகேஷன் எதுவுமே வந்து வெளியில தெரியாம தான் பாத்துக்கணும் சரிங்களா. எம்ப்ளாயரும் பாத்துக்கணும், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியும் பாத்துக்கணும். ஒஸ்ட் கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த கமிட்டி வர்றாங்க, கமிட்டி கிட்ட எம்ப்ளாயர் வந்துட்டு டீடைல்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. யோ நீ கொடுத்தாதான் நான் என்கொயரி நடத்த முடியும் அப்படின்னா நான் யாரும் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க ஏன்னா அது கான்ஃபிடென்சியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கான்ஃபிடென்சியல் நீயே வச்சுட்டு நான் யார் வச்சிருந்தேன்னு கம்ப்ளைண்ட்னு எடுத்துக்கிறது என்ன என்கொயரி பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பிரச்சனையாச்சு. ஸோ யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னா மத்த எல்லாத்துக்கும் பப்ளிக்கா கொடுக்க கூடாது, மீடியா கொடுக்க கூடாது, பிரஸ்ஸுக்கு கொடுக்க கூடாது சரிங்களா. நிர்பயா கேஸ்லயே வந்துட்டு நம் நிர்பயானா என்ன, பயானா பயம், நிர்னா ஆப்போசிட், பயம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பொண்ணு பேர் என்ன, அந்த பொண்ணு பேர் நிர்பயாவா இல்ல? அப்புறம் ஏன் நிர்பயான்னு நம்ம பேர் வச்சோம்? அந்த பொண்ணோ பேரை வந்துட்டு நம்ம பங்கம் பண்ணக்கூடாது அப்படின்றதுனாலதான் வந்துட்டு நிர்பயா ரெண்டு மூணு பேர் நிறைய பேர் வச்சு கூப்பிட்டோம், அப்புறம் கடைசியில் நிர்பயா அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிட்டோம் ரைட்டுங்களா. அப்போ அந்த பேரை வந்துட்டு எங்கேயுமே மீடியாவில் பப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இந்த பொண்ணு பேர் வந்துட்டு ஜோதி சிங். அந்த பொண்ணு பேரை போட்டதுக்காக மெயில் டெல்லி, மெயில் டுடே அப்படின்ற டெல்லி பேஸ்டு பப்ளிஷரோட மேகசினோட எடிட்டர் மேலே வந்துட்டு கேஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட அப்பாவே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த பொண்ணை வந்துட்டு நாங்கள் ஒளிச்சைக்கோ மறைச்சிக்கோ விரும்பல, எங்கள் பொண்ணை இவ்வளோ தைரியமாக இருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அந்த ஆறு பேரையும் கடிச்சிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, தள்ளி விட்டுருக்குறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கிட்ட அவங்க மேலே இருக்கக்கூடிய தடயத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட தன்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக போராடி இருக்கிறாங்க, இவங்கனால தான் வந்துட்டு இந்த இந்தியாவுக்கு ஒரு வெளிச்சம் வரப்போகுது, ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா இதை நான் வந்துட்டு ஒளிச்சு வைக்கிறதுல அர்த்தம் கிடையாது, அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொன்னாங்க. அப்படின்னு வெளியில வந்துச்சு நியூஸ் இந்த கேஸ் நடக்கும்போது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு சட்டத்துக்கு பேர் வைக்கிறதுக்காக தான் வந்து நான் அதை யூஸ் பண்ணலான்னு சொன்னேன், இந்த மாதிரி பப்ளிஷ் பண்றதுக்காக நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னார்தான் சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவை இதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ்ல இமோஷனலா பேசும்போது எனக்கு என்ன பயம், என் பொண்ணு பேர் சொல்றதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவன் ஒன்றும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த பொண்ணு பேரை யூஸ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்ரூவல் கொடுத்ததா அவங்களே ப்ரெசியூம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் யாருமே வந்துட்டு மீடியாவில் எங்கேயுமே அந்த பொண்ணு பேரை ஃபிளாஷ் பண்ணாதுக்கு இதுதான் காரணம் சரிங்களா. அப்போ கம்ப்ளைண்ட் போச்சு அப்படின்னா கூட இங்கேயுமே வந்து வெளியில மீடியாக்கோ பிரெஸுக்கோ இன்னைக்கு ஆனால் அந்த மைனர் பையன் கேஸ் சொன்னேன் இல்லையா, அந்த மைனர் பையன் தப்பு பண்ணா ஆனால் அந்த மைனர் பையனுக்கும் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அந்த பஸ்ல இருந்த இன்னொருத்தவன் ஒரு 8000 ரூபா அவனுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறான் இந்த மைனர், அவனுக்கு காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு, அதை அப்பப்ப போய் கேட்க போயிருக்கிறான். அந்த மாதிரி போன ஒரு இடத்துல இந்த மாதிரி அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, அவனு போய் விளையாண்டான். அது கரெக்டுன்னு ஜஸ்டிஃபை பண்ணல, பட் ஸ்டில் சர்க்கம்ஸ்டென்ஷியலா வந்துட்டு அவன் திடீர்னு உள்ள போயிட்டான், அதனால அவனோட லைஃப் வந்துட்டு அப்பதான் அவன் மைனர், இன்னும் அவனுக்கு வந்துட்டு வாழ்க்கை இருக்குது, அது பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அவனோட ஐடென்டிட்டி இன்னைக்கு வரைக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணல கரெக்டுங்களா. அதே மாதிரி தான் எந்த கம்ப்ளைண்ட் போச்சுனாலும் அவங்களோட ஐடென்டிட்டியோ பேரோ இல்லை அவங்கள ட்ராக் பண்ணக்கூடிய எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வந்துட்டு வெளியில் தெரியாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அப்படி இருக்கும்போது ஆனால் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா, தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவோம் யூஸ்வலா, ஏ அவ்வளோதான் கூப்பிட்டான் ஆண்டி கரெக்டா. அதே மாதிரி அவளுக்கு வந்துட்டு புருஷன் சரியில்லையா, அவன் புருஷன் கூட சரியாகவே வந்து செக்ஸ் வச்சுக்கிறது இல்லையா, வேற யாராவது அப்ரோச் பண்ணுங்க ரைட்டா. இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் பாஸ் பண்றதோ இல்ல வந்துட்டு அப்ரோச்சஸ் இருக்கிறதோ இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட்டிவா கன்ஜெனிட்டலா வந்துட்டு ஒர்க் என்வான்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் வந்துட்டு அவங்க வெளியில சொல்றதுக்கு முன் வருவாங்க. இல்லாட்டினா என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வெளியில சொன்னா என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியும், நான் பேசாம இருக்கிறது எனக்கு நல்லது, இதோடையாவது போயிட்டு போகுது ரைட்டுங்களா. அப்போ அதுக்கு பாசிபிலிட்டி இல்லாம பாத்துக்க வேண்டியது வந்துட்டு எம்ப்ளாயீஸோட கடமை கரெக்டுங்களா. ஓகே, கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, இது ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக நடக்குதான்றதை பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். சரி, இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஹவ் வில் யூ கோப் அப், இது நான் வந்த வேலை முடிஞ்சு ஆக்ட் என்னன்றதை சொல்லிட்டேன். இப்படி ஒரு நடந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் மீண்டும் வெளியில் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நிர்பயாவோட அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், அம்மாவும் அப்பாவும் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், தப்பு பண்ணது எவனோ, நான் எதுக்கு வந்துட்டு பயந்துட்டு இருக்கணும், நான் எதுக்கு வந்துட்டு பின்வாங்கணும், நான் எதுக்கு வந்துட்டு தப்பு பண்ண மாதிரி நான் குற்ற உணர்ச்சியோடு இருக்கணும் ரைட்டா. அப்போ ஐ ஹாவ் டு ஃபேஸ் இட் போல்லி அப்படின்ற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் முதல்ல இருக்கணும். ரெண்டாவது, பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட எல்லா யூஸ்வலாகவே நம்ம ஹெல்ப் கேட்க மாட்டோம். உங்கள் வேலை வந்துட்டு 5:30 வரைக்கும் முடியுது அப்படின்னா 6:30 வரைக்கும் பார்க்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் நான் கேட்காம நான் பண்ணிட்டு போகிறதா எனக்கு மரியாதை, இல்லைன்னா இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு வந்து சொல்லி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க மாட்டோம். இல்லைன்னா திருப்பி வந்துட்டு வேறு ஏதாவது எதிர்பார்ப்பாங்க அப்படின்றதுனால நம்மளே முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு போவோம் கரெக்டுங்களா.
ஆனா நமக்கு தேவைப்படும் போது ஹெல்ப் கேட்கறதுக்கு தான் வந்துட்டு நம்ம சொசைட்டில இருக்கிறோம் கரெக்டுங்களா இல்லாட்டினா நம்ம முதல்ல இருந்த மாதிரியே ஒவ்வொரு மரத்துல ஒவ்வொரு ஆள் தனித்தனியா இருந்திருப்போம் அப்படி இருந்தா வந்துட்டு நம்மளோட சர்வைவலுக்கு ஹெல்ப் ஆகாது அப்படின்றதுனாலதான் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம் ஃபேமிலி ஆச்சு ஃபேமிலி கிளான் ஆச்சு கிளான் சொசைட்டி ஆச்சு கரெக்டுங்களா அப்போ வி ஆர் ஆல் இன்டர்டிபெண்டன்ட் ஸோ நமக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்ற போது நம்ம யாரும் கேட்க முடியும் மேல இருந்து யாராவது வருவாங்களா அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க தான் வந்து நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும் ஸோ அந்த சப்போர்ட் கேட்கறதுக்கும் ஹெசிடேட் பண்ணக்கூடாது கொடுக்கறதுக்கும் ஹெசிடேட் பண்ணக்கூடாது சரிங்களா அப்புறம் சோசியலைஸ் ஆகிறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது ஒருவேளை நம்மள இப்படி கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்களோ சோசியல் டேபு இவன் வந்துட்டு இப்படி பண்ணிட்டான் இவன் வந்துட்டு இப்படி பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒதுங்காம நம்மளே சோசியலைஸ் ஆகிட்டு திருப்பி வந்துட்டு இதனால என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னா வேலையில வந்து ஒழுங்காக பண்ண மாட்டாங்க இதோட கான்சிக்வன்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா பிசிக்கல் ட்ராமா இருக்கும் மென்டல் ட்ராமா இருக்கும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கும் நமக்கு வந்து வேலை கிடைக்காம போயிருமோ இந்த வேலையை வந்துட்டு நமக்கு விட்டுட்டு போயிடுவாங்களோ நம்மளை துரத்தி விட்டுருவாங்களோன்ற பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல கூட செக்ஸில் எப்படி இருப்பாங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஹஸ்பண்ட் தொட்டா கூட ஐயோ அப்படின்னு பயந்துக்குவாங்க கரெக்டா அப்போ அது எல்லாத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா தே ஹாவ் டு மேக்அப் தேர் மைண்ட் டு கம் அவுட் ஆஃப் திஸ் அது இல்லாமல் வந்துட்டு இது நடக்காது ஸோ இட் இஸ் இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நடக்குமா எப்பயுமே நடக்குமா அப்படின்னா எல்லாத்துக்கும் நடக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது எப்பயுமே நடக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது நான் சொன்ன மாதிரி தெரியாம கூட போற வழியில டச் பண்ணியிருக்கலாம் பட் அதை வந்துட்டு இது ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துட்டு போனோமா அப்படின்னா அப்படின்னு அவசியம் கிடையாது ஏன்னா எல்லாத்துக்குமே இது நடக்கிற விஷயம் கிடையாது ஆனா நீங்க உங்களுக்கு தெரியும் நமக்குலாம் எத்தனை அப்பா இருப்பாங்க ஒரு அப்பா கூட ஒரு அம்மா கூட வந்துட்டு எத்தனை அண்ணாவோ தங்கச்சியோ இருக்கிறாங்க அவங்க கொடுக்குற தொல்லையே போதும் ஒர்க் பிளேஸ்ல வந்து நான் அண்ணன் மாறிமா நான் உன் மாமா மாறிமா சித்தப்பா மாறிமா அப்பா மாறிமா எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா சொத்துல பங்கு கேளுங்க முதல்ல அப்புறம் வரமாட்டாங்க ரைட்டா அப்போ நமக்கு வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்றவங்க முதல்ல யாரா இருப்பாங்க எங்கேயாச்சும் தெரியாத ஒருத்தவங்க வந்து பண்ணுவாங்களா கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளோட உங்களோட ஃபர்ஸ்ட் செக்ஸுவல் அப்ரோச் என்கவுண்டர் வந்துட்டு யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மாமா பையன் சித்தப்பா பையனோட ஃப்ரெண்டு பெரியப்பா ரைட் நான் கூட வேலை பார்க்குறவன் என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டு மாமா அப்போ இவங்க எல்லாமே நமக்கு தெரியாதவங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு புண்ணில் போட்டு பார்க்குறாங்க கரெக்டா அப்போ இதுக்கு மொத பாயிண்ட்லயே வந்துட்டு செருப்பால் அடித்தோம் அப்படின்னா திருப்பி அது நடக்குமா அப்படின்னா ப்ராபிலிட்டி இஸ் லெஸ் எல்லா கேஸ்லையுமே எதுவுமே நடக்காதுன்னு நான் சொல்லலை பட் ப்ராபிலிட்டி இஸ் லெஸ் உமன்ஸோட சக்தி என்ன சொல்றது காளியும் வந்துட்டு பெண் தெய்வத்தோட அவதாரம் தான் சரஸ்வதியும் வந்து பெண் தெய்வத்தோட அவதாரம் தான் when it takes when the time comes you need not have to hesitate to take the form of a kali and I conclude by saying this right அப்போ அப்படி இருந்துச்சுனாலே வந்துட்டு பெரும்பாலான பிரச்சனைகள் வராது அப்படியும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் நம்மளுக்குள்ள இருக்குன்ற நம்பிக்கையோட நம்ம ஃபேஸ் பண்ணோம்னாலே we can come out of it I stop here any queries questions எங்களுக்கு விட்டா போதும் சார் இன்னும் 5 நிமிஷம் இருக்கு லாக் அவுட் பண்ணிட்டு போறோம் any questions if not for questions we'll close அப்படி இல்லைங்க நீங்க கம்ப்ளைண்டா கொடுத்தீங்க அப்படினா நீங்க வந்துட்டு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கேட்கலாம் இல்ல அவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்ல கூட கேட்கலாம் அதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னு சொல்றீங்களா நம்ம சேஃபா இருக்கணும்ன்றத தான் வந்து நான் முதல்ல சொல்லுவேன் முதல் பாயிண்டா நான் முதல்ல அத தான் சொல்லுவேன் நான் இன்ஃபேக்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்றேன் அப்படின்னா குஷி படத்துல வர எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன் நீ வந்துட்டு இடுப்பை காட்டினாதான் அவன் தொப்புல பார்ப்பான் கரெக்டுங்களா அது வரைக்கும் நம்ம சேஃபா இருக்கணும் முதல்ல நம்ம சைட்ல என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதுக்கு மேல வரத ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் கண்டிப்பாக இதை சொல்லி தரணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா செக்ஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ன்ற பேரில் நம்ம எட்டாவதுலேயோ பத்தாவதுலேயோ சொல்லி தந்துடுறோம் ஆனால் அதோட கான்சிக்வன்ஸ் என்னன்றது நம்ம சொல்லி கொடுக்கறதே இல்லை
இல்ல அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு செக்ஷனா என்னன்ற கத்துக்கிற ஆர்வம் தான் இருக்குமே ஒழிய அதோட கான்சிக்வன்ஸ் என்னன்றது எந்த குரூப்ல படிக்கிறவங்களுக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் எல்லாமே டிஸ்கிரீட்டா பண்ணணும் சார் சொன்னார். இந்த விஷயத்துல அதுதான் ரொம்ப நாசுக்கா பண்ணணும் அப்படிங்கறதுதான். அது பண்றவங்களுக்கும் தெரியக்கூடாது, அந்த ஆளான அந்த பிள்ளைங்களுக்கும் தெரியக்கூடாது, ரெண்டு பேர்த்துக்கு தெரியாம வெளி உலகத்துக்கு தெரியாம வந்து இந்த இதை சால்வ் பண்ணும். அதுதான் இதுல ட்ரிக்கியான விஷயம். கரெக்ட்டுங்க கரெக்ட்டுங்க. நீங்க வந்துட்டு ஐடியல் சொசைட்டில நம்ம இல்ல வேலை செய்யற இடத்துல உங்க வயசு என்னன்னு தெரியும். இந்த இடத்துல பேசுறதுக்கே நம்ம வந்து தயங்கிதான் பேச வேண்டியதா இருக்கு. கரெக்ட்டுங்களா? நான் இந்த அளவுக்கு ஓபனா போய் ஸ்டூடெண்ட்ஸ் பேச முடியுமா, ஸ்கூல் குழந்தைகிட்ட பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. கரெக்ட்டுங்களா? ஆனா இது யாரால முடியும் அப்படின்னா, அவங்கவுங்க வீட்டுல வந்துட்டு குழந்தைங்க இங்க இருந்து தானே ஸ்கூலுக்கு போறாங்க, இங்க இருந்து தானே காலேஜுக்கு போறாங்க. பேரண்ட்ஸால எடுகேட் பண்ண முடியுமா, முடியாதா? எனக்கு தெரிஞ்சு எந்த பையனும் பொண்ணுமே வந்துட்டு வீட்டுல இருக்கிற மாதிரி வெளியில இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் அப்படி கிடையாது. என் வீட்டுல கேட்டீங்கன்னா நான் நல்ல பையன் தான் சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது, வெளியில போனா எல்லா சேட்டையும் பண்ணுவேன், எல்லா வேலையும் போவேன். என்னங்க இல்ல இந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு நான் போகல. ஐ யூஸ் டு என்ஜாய் மை லைஃப். இவனா அப்படின்னு சொல்லிதான் கேட்பாங்க எங்க வீட்டுல சொன்னாங்க அப்படின்னா. அப்போ கம்பெனி டூஸ் தட், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா அப்படின்னா நான் ஜாலியா சுத்துவேன். கண்டிப்பா இதை எடுத்துட்டு போகணும் மேம். ஒரே இன்ஸ்டன்ஸ்ல நம்ம அங்க போயிட முடியாது. ஸ்பாயில் பண்ண வேண்டாம். ஒண்ணும் வராது தாராளமா, யாரா இருந்தாலும் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றதுக்காக வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். ஃபேக் கம்ப்ளைண்ட்ன்றது வந்துட்டு ப்ரூவ் பண்ண முடியலன்றதை நம்ம ஃபேக் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒருத்தன் வந்துட்டு என்ன தட்டிட்டான், என்னால் அவன் ப்ரூவ் பண்ண முடியல, நான் தட்டிட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ஆனால் வந்துட்டு நான் வந்து சாட்சியை கூப்பிடுறேன், அவன் வந்துட்டு காசு கொடுத்து சமாதானம் பண்ணிடுறான், எப்படியோ ஒன்று கரெக்ட் பண்ணிடுறாங்க, என்னால் ப்ரூவ் பண்ண முடியல. அதுக்காக என்னது ஃபேக் கம்ப்ளைண்ட்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி என்னை வந்துட்டு ஹராஸ் பண்ண முடியுமா, திருப்பி வந்துட்டு என் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமானா? முடியாது. நான் ஃபேக்குன்னு தெரிஞ்சு வேணும்னே பண்ணன்றதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சுனா மட்டும்தான் வந்துட்டு இந்த ஆக்ஷன் எடுக்க முடியுமே ஒழிய, மற்றபடி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதே நேரம் வந்துட்டு இப்போ எல்லா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லேயும் எல்லா செக்ஷுவல் கம்ப்ளைண்ட்ஸுமே வந்துட்டு செக்ஸ் நடந்திருக்குதா, அப்ரோச் பண்ணியிருக்காங்களான்றதை ப்ரூவ் பண்ணால் போதும். நான் அதை தெரியாமல் தான் பண்ணேன் அப்படின்ற ஓனஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ரெஸ்பாண்ட் உடையது. சரிங்களா? நான் தட்டிட்டேன், நான் தெரியாமல் தான் தட்டினேன்றதை நான் தான் ப்ரூவ் பண்ணுமே ஒழிய உங்கள் பிரச்சனை கிடையாது. அது என்னால ப்ரூவ் பண்ண முடியலன்னா என் மேலதான் வந்துட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க, உங்க மேல கிடையாது. போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா தாங்க உள்ள வர முடியும். இதுக்கெல்லாமே ஏற்கனவே வந்துட்டு கேசஸ் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட் இருக்குது. அதையும் தாண்டி இங்க சேஃப்டி என்ஷூர் பண்ணணுமேன்றதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமா, நான் இதுலயே அந்த பிரிண்ட் அவுட்லயே இருக்குதுங்க.
நான் இது வந்து 2014ல ஏதோ பேப்பர் பப்ளிகேஷன்காக போட்ட பேப்பர் இது, அதை தான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தேன். இருக்குங்க மேம், ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. ஓகே ஓகே மேம், தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். எல்லாத்துக்கும் எனக்கு புரியுது, எல்லாரும் வீட்டுக்கு போகணும், நாங்களும் வந்துட்டு கிளாஸுக்கு போ, இது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருப்போம். சாரி டு டேக் யுவர் டைம்.